Right. இப்ப பாத்தோம் எத்தனை வகையான ஆட்டம் உருவாயிரு 118 வகையான அணுக்கள் கரெக்டா இவங்களால உருவானதான் எல்லா பொருளும் நம்ம பார்க்க முடிஞ்சது பார்க்க முடியாத எல்லா பொருளும் சரி பொருளை பார்க்க முடியாதா நம்மளால பார்க்க முடியுமா இப்ப காத்து வருது இல்ல அங்கிருந்து ஃபேன் ஓடுது வந்து மோதுது காத்து அதை பார்க்க முடியுதா பொருளையா ஒரு சில பொருளை பார்க்க முடியாது வாயு நிலையில இருக்கிற பொருளை பார்க்க முடியாது திட நிலையில இருக்கிற பொருளை பார்க்க முடியும் திரவ நிலையில இருக்கிறத பார்க்க முடியும் வாயு நிலையில ஒரு சில பொருளை பார்க்க முடியாது டென்சிட்டியை பொறுத்து சரி பார்ப்போம் மொத்தம் எத்தனை வகையான அணுக்கள் இருக்கு 118 வகையான இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவானது அந்த பூமியில உள்ள எல்லா பொருளும் சரி ஃபர்ஸ்ட் இந்த அணுக்களை பத்தி பார்ப்போம் அது ஏன் சார் இந்த ஒவ்வொரு அணுக்களும் எதால் ஆனது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தான் மூணு பொருளால தானே சேர்ந்து ஆணுச்சு அதையும் எத்தனை வகையை பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஒரே பொருளா சொல்லிட்டு போயிடலாம்ல என்ன நம்பர் இருக்கும் வெரி குட் இப்போ இட்லி மாவு தோசை மாவு மாதிரி அப்படி இருக்கா இல்லை தானே இருக்கு இப்ப எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு அரிசி உளுந்தோட ரேஷியோவை பொறுத்து இட்லி மாவு தோசை மாவு பிரிப்போம் கேரக்டர் மாறும் அது மாதிரி இந்த அணுக்கள் எல்லாத்துலயும் இதனால ஆனதுதான் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானுடைய நம்பர்ஸ் மெயினா நியூட்ரான் கூட விட்டுருங்க புரோட்டான் எலக்ட்ரானுடைய நம்பர்ஸ் வேரி ஆகுறதுனால அவங்களுடைய கேரக்டர் மாறும் பேட்டர்னுடைய முதல் அணு எடுங்க அதுல ஒரு புரோட்டான் தான் இருக்கும் பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க நவீன ஆவர்தன அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுல முதல் அணு எடுத்தீங்கனாக்கா அந்த அந்த அட்டவணையில தான் இந்த 118 அணுக்களை பத்தியும் பேசியிருப்பாங்க முதல் அணு எடுத்தீங்கன்னா புரோட்டான் ஒன்று அப்ப எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் ஒன்று தான் இருக்கும் ரெண்டாவது அணு எடுத்தீங்க அப்படின்னாக்கா புரோட்டான் ரெண்டு இருக்கும் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் இங்க ஒரு சிக்கல் முன்னாடியே பார்த்தோம் விதி பாருங்க எலக்ட்ரான் எலக்ட்ரான் இவன் இங்க சுத்துது இன்னொரு எலக்ட்ரான் அங்க சுத்துது பட் புரோட்டான் என்ன ஒரு பக்கத்துல பக்கத்துல இருக்க முடியாது சண்டை போட்டு ஓடிடுவாங்க அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க இவங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இயற்கை உருவானதுதான் என்னது நியூட்ரான் அதனாலதான் அதுக்கு பேர் நியூட்ரல் குழந்தைன்னு சொல்லியிருப்பேன் இவங்க பேரண்ட்டு புரோட்டான் பேரண்ட்டு குழந்தை சரியா இவங்க எப்படி சார் உருவானாங்க அப்படின்னா ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து உருவானது தான் வந்து என்னது நியூட்ரான் புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்து உருவானது தான் நியூட்ரான் புரோட்டான் எப்படிப்பட்டது பாசிட்டிவ் எலக்ட்ரான் எப்படிப்பட்டது நெகட்டிவ் ரெண்டு சேர்ந்தா என்ன ஆயிரும் நியூட்ரல் அதான் நியூட்ரல் அப்போ இவங்க யாரை கண்டும் விலையும் போக மாட்டாங்க சண்டையும் போட மாட்டாங்க ஃபேமிலிக்குள்ள குழந்தை எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்போ அம்மா தாத்தா பாட்டிக்குள்ள சண்டை இருக்கலாம் ஆனால் குழந்தை எல்லாத்துக்கும் இருக்கும் அது மாதிரி நியூட்ரல் அப்போ ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே சண்டை போடாமல் இருக்கணும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் அது நியூட்ரான் இப்போ சொல்லுங்க பாப்பா இந்த மூணுல புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்ல யார் பெருசாக இருப்பாங்க சைஸில் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் அங்கே நடத்தினது சொல்லுங்க எலக்ட்ரானா நியூட்ரான் ஏன் ரெண்டு சேர்ந்தது இது ரெண்டு சேர்ந்ததான் இது பதான சைஸ் பெருசாக இருக்கும் மாஸ் நம்பர் இவர் தான் பெருசு மூணு பேர்த்துல இருக்கிறதுலே சின்னது இது சார் எலக்ட்ரான் பின்னாடி வரும் அதெல்லாம் பார்க்க போகிறோம் கான்செப்ட் புரிஞ்சு வச்சா போதும் பெருசு புரோட்டான் அப்போ இருக்கிறதுலே பெருசு நியூட்ரான் இவரோட சின்னது புரோட்டான் அவரோட சின்னது எலக்ட்ரான் அப்போ மூணுலேயே எது சார் சைஸ் பெருசுன்னு கேட்டால் எது நியூட்ரான் சின்னது எலக்ட்ரான் மூணு நடுவில் இருக்கிறவர் புரோட்டான் இதெல்லாம் நிறைய கேள்வி இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் ஒரு கேள்வி இந்த மாதிரி போயிட்டு இப்போ ரெண்டாவது ஆட்டம் வந்து ரெண்டு இவரோட கேரக்டரும் இவரோட கேரக்டர் வேரி ஆகுது அப்போ பேர் வைக்கிறாங்க முதல் புரோட்டானுக்கு ஒரு பேர் ஹைட்ரஜன் ரெண்டாவது பொருளுக்கு ஹீலியம் அது மாதிரி போயிட்டே இருக்கு 118வது அணு இருக்கிறேன்
அதுல எத்தனை புரோட்டான் இருக்கும்? என்னமா ரொம்ப யோசிக்காதமா, மனப்பாடம் பண்ணாதமா, எங்க நடத்த நிறுத்தி சொல்லுங்கம்மா. முதல் அணுல ஒரு புரோட்டானு, ரெண்டாவதுல ரெண்டு புரோட்டானு, மூணாவதுல மூணு, இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப 112வதுல எத்தனை இருக்கும்? அதோட ஆட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுங்க? புரோட்டான் நம்பர் தானே ஆட்டாமிக் நம்பர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 118வது அணுல புரோட்டான் 118 இருக்கும். நியூட்ரானோட நம்பர்ஸ் பத்தி நம்ம கவலை இல்லை, இங்க தேவையில்லை. நியூட்ரானுடைய நம்பர்ஸ் அதோட பிசிக்கல் கேரக்டர் தான் டிசைட் பண்ணுது, கெமிக்கல் கேரக்டர் டிசைட் பண்ணாது. அதாவது கொதிநிலை, உரைநிலை, அதை அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது. யார் கூட போய் சேரணும் சேரக்கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுறது நியூட்ரான் கிடையாது, அது ஆட்டாமிக் நம்பர் தான். எலக்ட்ரான் தான் டிசைட் பண்ணுவார். பார்ப்போம், எலக்ட்ரான்னா எது? ஆட்டாமிக் நம்பர், அணு எண். புரியுதா மணி? ஏதாவது என்ன மேஜரு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருப்போம்ல சயின்ஸு. புரியுதா? புரியலாம் கேட்கணும், இங்கேயும் புரிஞ்சுக்கலாம் எங்கேயுமே புரிஞ்சிக்க முடியாது உலகத்தில். புரியல, அது ஓகே. புரியுதா? அலைட் பேப்பர் இருந்துச்சுல கெமிஸ்ட்ரிலாம் இல்லையா? இருக்கும்ல. சரி, அங்கே புரியாட்டி கருமம் தொலையுது, இங்கே புரிஞ்சுக்கோ. இதுதான், இதுக்கு மேலே நீ எங்கேயும் கற்றுக்க முடியாது. பார்த்துக்கோ. அப்போ இந்த மாதிரி இப்படி புரோட்டானுடைய நம்பர்ஸ் வேரி ஆகிறதுனால அவங்களுடைய கேரக்டர் மாறுது, அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். சரியா? இப்போ ஹைட்ரஜன் முக்கியமானது, அது போக வேற முக்கியமான இது ஏதாவது சொல்லுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி கார்பன், கார்பனுடைய ஆட்டாமிக் நம்பர் 6 தானே? கார்பன் முக்கியமானது இல்லையா? கார்பன்லாம் யாருமே கிடையாது. H2O மாளிகையில் இருந்தாலும் கார்பன்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் தான் ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு வர்றாரு. சரியா? கார்பனுடைய ஆட்டாமிக் நம்பர் 6 கார்பன். அப்போ புரோட்டான் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். முக்கியமானது. அப்புறம் அவரை விட்டா முக்கியமான ஆள் யாரு? ஆக்சிஜன். அவரோட ஆட்டாமிக் நம்பர் என்னது? 8 தானே? ஆட்டாமிக் நம்பர் 8. போய் அந்த பீரியாடிக்கல் டேபிள் எடுத்தீங்கன்னா வரிசை 8வது நம்பர் போட்டிருக்கும். 8வதுலேருந்து லெஃப்டில் இருந்து ரைட்டு போகும், திரும்ப லெஃப்டில் இருந்து ரைட்டு போகும். சரியா? அதெல்லாம் பார்ப்போம். இவர் ஆக்சிஜன். இதில் பார்த்தீங்கன்னா பேர் எப்படி சார்? இது சிம்பிள், நம்ம மைண்டுக்கு வந்து சின்னதாக பார்த்தா தான் புரியும். ஏன்னா சோம்பேறி எல்லாருமே. சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் கொடுக்குறாங்க. சிம்பிள் என்ன பண்ணிட்டான்? அந்த ஒரு ஹைட்ரஜனா அச்சு, அதோட சிம்பிள். ஆக்சிஜன்னா ஓ, இதோட சிம்பிள். இதை கெமிக்கல் ஃபார்முலா போடும் பொழுது வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலான H2O. அப்ப என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் ரெண்டு ஆட்டமும் ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. பார்ப்போம் மாலிகுல்னா என்னன்னு பார்ப்போம். எழுதும். சரியா? இப்ப அணுனா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அணு எதால் ஆணுச்சுன்னு பார்த்தோம். அணுவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். பேர் ஏன் சார் 118 அணுக்கள்னு பேர் வச்சாங்கனாக்கா ஆட்டாமிக் நம்பர் மாறுறதுனால அவங்களுடைய கேரக்டர் மாறும். சரியா? ரைட். இந்த இப்போ கையில் இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க தனிமங்கள் அப்படின்னு. தனிமன்னா என்னங்க? இங்கிலீஷில் எலிமெண்ட் நான் சொல்லிடுறேன், டிரான்ஸ்லேஷன் தேவையில்ல எனக்கு. அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க? அதெல்லாம் இல்லை, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை சொல்லுங்கள். இது வரைக்கும் தெரிஞ்சதை நோ ப்ராப்ளம், தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல. சொல்லுவாங்க, அடுத்தவங்க சொல்லுவாங்களா வேண்டாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க. இப்படி மூணா பிரிப்பாங்க. புரியலாம் கேட்கணும் மணிகண்டன், சும்மா உட்காந்துட்டு போக கூடாது. இங்க வந்தீங்கன்னா 4 விஷயம் கத்துக்கிட்டு போகணும், இல்லாம டைம் வேஸ்ட். அப்படின்னா என்ன டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறதெல்லாம். நான் என்ன பண்ணுறேன், கை நிறையா ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் எடுக்கிறேன், வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது. ஆட்டம் அது வந்து தனிமம், ஆட்டம் தான் தனிமம், தனிமம் தான் ஆட்டம். புரிஞ்சுதா? கை நிறையா ஒரே மாதிரியான அணுவை மட்டும் எடுக்கிறேன், வேறு எதுவுமே அதில் மிக்ஸ் ஆகலை, ஆட்டம் மட்டும்தான் இருக்குது. சரியா? இன்னும் ஒரு பிடிச்ச ஒரு தனிமம், உங்களுக்கு பிடிச்ச தனிமம் ஒன்று இருக்கு, அது இந்தியாவில் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னது?
கோல்டு ஏயுவா ஆட்டாமிக் நம்பர் என்ன ஆட்டாமிக் நம்பர் 70 என்ன ஆட்டாமிக் நம்பர் என்ன கோல்டுக்கு ஏயு கோல்டு ஆட்டாமிக் நம்பர் பார் கோல்டுன்னு போடுங்க புக்கில் தேடாதீங்க கூகுளில் தேடுங்க ஏயு ஏஜி ஆ 79 ஏஜிக்கு ஏன்னா சில்வர் இப்போ இதை வச்சு சொல்லித்தரம் பாருங்க அப்போ தான் புரியும் ஏஜி 47 சில்வருக்கா ரைட் இது வந்துட்டு ஏ கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது ஏஜின்னு கோல்டு போட்டுறக்கூடாது சிம்பிள் கேட்பான் இங்கே எந்தெந்த சிம்பிள்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணுறோமோ அதான் சிம்பிளாக கேட்பான் இதுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்பான் பார்த்துக்கோங்க ஆட்டாமிக் நம்பர் கேட்பான் 118 ஆட்டம்னா 118 மனப்பாடம் பண்ண வேணாம் ஃப்ரீக்வெண்ட்டாக எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ கார்பனு ஹைட்ரஜனு ஆக்சிஜனு ஏயுஏஜி அலுமினியம் அலுமினியோட சிம்பிள் என்ன ஏஎல்லாம் அதோட பேர் மட்டும் கேட்பான் அது மட்டும் அது ஆட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது எதையும் ரைட் இப்போ பாருங்கள் பியூர் கோல்டு இருக்கு இல்லையா தங்க கட்டி அதை எடுத்தீங்க அப்படின்னாக்கா பியூர் கோல்டு வேற 99.99% எதையுமே பியூர் 100% பியூராக நம்ம எடுக்க முடியாது சரியா அதை மட்டும் நான் எடுக்கிறேன் அது ஃபுல்லாக கோல்டோட ஆட்டம் இருக்கு சரியா பியூர் இம்ப்யூர் வேறு அது வேறு அது அப்புறம் சொல்கிறேன் அப்போது அது இப்போ இப்படிலாம் இப்படி வச்சுக்குவோம் ஆனால் இது இப்படி இந்த ஃபார்மில் இருக்காது இப்படி இந்த ஃபார்மில் இருக்காது எப்பயும் புரிஞ்சுக்கிறது தான் சொல்லுவோம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்குது ஆ அதுக்கப்புறம் ஏயு ஆட்டம் ஏஜி தனித்தனியாக இருக்குது ஒன்றா இருப்பாங்க கையில் வச்சுருக்கேன் ஆனால் எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க ஒட்ட மாட்டாங்க தனியாக இருப்பாங்க தனிமம் சேர்மம்னா என்ன சார் எக்ஸாம்பிள் இப்போ H2O சேர்மம் H2O ஒரு சேர்மம் இந்த ரெண்டாவது கேட்டகரி மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க மாலிக்யூல் ஆஃப் காம்பவுண்டு மாலிக்யூல் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மாலிக்யூல் எல்லாம் ஒன்று தான் சேர்மம் அப்படின்னு சொல்லிக்கோங்க மாலிகுல் ஆஃப் காம்பவுண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இதில் என்ன தனித்தனியாக பார்க்கணும் இருந்தாலும் சொல்லலாம் சிம்பிளாக மூலக்கூறு மூலக்கூறுக்கு இங்கிலீஷில் என்ன மாலிகுல் சரியா சரி ரைட் காம்பவுண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இங்கே என்ன ஆகுங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஓ சேர்ந்து H2O மாலி இருக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ஆக்சிஜன் ஆட்டம் சரியா இது ஆக்சிஜன் ஆட்டம் இது ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஏன் அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இது ஆக்சிஜன் இவங்க மூணு பேரும் அவங்களுடைய எலக்ட்ரான் ஆர்பிட்டாக இருக்குல்ல அது வந்து லிங்க் ஆயிடுச்சு லாக் ஆகிடுச்சு லாக் ஆனதுனால உருவானதான் H2O மாலிக் மூணு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க ஆனால் எலக்ட்ரான் ஆர்பிட்டா லாக் ஆகலைன்னா அதை இப்படி எழுதக்கூடாது அப்போ வந்து அவங்களுக்கு பேர் என்னது தனிமம் தனிமம் கையிலே வச்சுருக்கேன் எலக்ட்ரான் ஆர்பிட்டா ஒட்டலை அப்போ அதுக்கு பேர் என்னது தனிமம் இது வந்து தனிமம் இதுக்கு பேர் தான் சேர்மம் மாலிக்குல் ஃபார்ம் ஆகி இப்படி வந்துருச்சு இப்போ என்ன ஆகுனா இந்த தனிமங்களோட கேரக்டரு இங்கே இருக்காது ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு H2O மாலிக்குல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதோட கேரக்டர் இதுக்கு இதுங்களோட கேரக்டர் வேறையா இருக்கும் இதோட கேரக்டர் வேறையா இருக்கும் சரியா புரிஞ்சதா என்னென்ன ரைட் அதே மாதிரி O2 அதுவும் காம்பவுண்டு தான்
மாலிகுலா எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, ஓட்டும் ஆனால் எதில் வரும், இதில் வராது, எலிமெண்டில் வராது, தனிமங்களில் வராது, சேர்மங்களில் வரும். அது அந்த வார்த்தையெல்லாம் நிறைய சிக்கல் பண்ணி விட்டானுங்க, அதனால் அது நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுட்டு வாங்க சொல்கிறேன். ஓட்டு இது ஒரு சேர்மம், இங்கே என்ன பண்ணியிருக்கு, இதே மாதிரி தான், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன், ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அந்த எலக்ட்ரான் ஆறிப்பிட்டார்கள், அது லிங்க் ஆயிடுச்சு, லிங்க் ஆனோன்னா அவங்களுடைய கேரக்டர் மாறிடுச்சு, ஓட்டுவாக மாறிட்டாங்க. சரியா, அதே மாதிரி தான் கார்போஹைட்ரேட்டு, கார்போ அது பெரிய சிக்கல், அது போடுவோம்னா கார்பன் டை ஆக்சைடு போடுவோம், கார்பன் டை ஆக்சைடு CO2 தானே, கார்பன் இப்போ நடுவில் இருப்பார், ஆக்சிஜன் இங்கே இருப்பாங்க, நடுவில் போகிறது மாலிகுல், மாலிகுல் டச் ஆகலை, அதனால தான் இதை கிளியராக போட்டிருக்கேன், மாலிகுல் டச் ஆகி இப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா அது வேற புது தனிமமே ஃபார்ம் ஆகிக்கும். ஆ பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன், இது எலக்ட்ரான் ஆர்பிட்டா, மேலே போட்டிருக்கிறது தான் சிம்பிள், இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பனு ஆக்சிஜன், இதெல்லாம் வந்துட்டு எலிமெண்ட்னுடைய சிம்பல். இது வரைக்கும் சயின்ஸே வராதவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அவ்வளோதான், இங்கேருந்து கற்றுக்கிட்டா போதும், எனக்கு சயின்ஸ் வராது, அந்த இடத்த தூக்கி போட்டுருங்க தயவு செஞ்சு, செம்ம ஈஸியான விஷயம். இதை எப்படி சார் எழுதலாம், CO2 கீழே எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் ரெண்டு தனிமமும் கார்பன் ஒரு தனிமம் இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி எழுதுறேன், 2CO2 எழுதுறேன், இதுக்கு என்ன அர்த்தமா, பூனா ரெண்டு நல்லா பார்த்து சொல்லுங்க, ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் இருக்குன்னு அர்த்தம், நீங்க சொன்னது கரெக்டு, அப்படி பார்க்க கூடாது, இதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு CO2 இருக்கு அப்படின்னு அர்த்தம், கரெக்டா. அப்புறம் நான் கேட்கிறேன் ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னு கேட்டாதான் நீங்க சொல்லணும் பதில், அதுக்கு தான் இதையும் மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க, ஆக்சிஜன் எத்தனை சார் இருக்கு, ரெண்டு கார்பன் டை ஆக்சைடு, இதில் ரெண்டு ஆக்சிஜன், இதில் ரெண்டு ஆக்சிஜன், அப்போ ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, நாலு இருக்கு அப்படி எழுதணும், அதை கீழே போய் எழுதக்கூடாது. கார்பன் எத்தனை இருக்கு, ரெண்டு நாலா, ரெண்டு ரெண்டு நாலு, சரியாக தானே போட்டிருக்கேன், ஆ ரைட்டு. கார்பன் எத்தனை, ரெண்டு கார்பனு, அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு கார்பன் தனிமமும் நாலு ஆக்சிஜன் தனிமம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது, இப்போ நாம பார்த்தது வந்து என்னது, சேர்மங்கள். தனிமங்கள்லானது நான் கையில் ஒரே மாதிரியான ஆட்டம் எடுக்கிறேன், எந்த இதுவும் ஷேர் பண்ணல, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கோல்டு கோல்டு, அலுமினியம் அலுமினியம் இருக்காங்க, எலக்ட்ரான் ஆர்பிட்டா ஷேர் பண்ணாமல் இருக்காங்க, அது வந்து தனிமம். இந்த தனிமங்கள்லாம் தன்னோட எலக்ட்ரான் ஆர்பிட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டு புதுசாக ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் சேர்மங்கள். அடுத்து கலவை, எல்லாம் கலந்து வச்சுருந்தீங்கன்னா கலவை, கலவைன்னு வந்தாவே பியூர்னு ஒன்று வரும், கலவைனா இம்பியூர், சரியா, பியூர்னு ஒன்று வரும், கலவை கிடையாது, சுத்தமானது. இப்போ நான் ஒரு பாக்ஸில் தண்ணி எடுக்கிறேன், சரியா, தண்ணியில் என்னென்னலாம் இருக்குங்க, நம்ம குடிக்கிறவள தண்ணி அதில் என்னென்னலாம் இருக்கும், H2O மாலிகுல் இருக்கும், வேறு மினரல்ஸ் இருக்கும், கால்சியம், கால்சியமோட ஃபார்முலானது CA, ஃபெரஸ் இருக்கும், நிறைய மினரல்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும், சால்ட்டு எல்லாமே அதோட அதோட மாலிகுல் தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது, சால்ட்டுங்கிறது ஒரு மாலிகுல், சரியா, சால்ட்டு இதெல்லாம் இருக்கும், மினரல்ஸ் எல்லாம். அப்போ வாட்டர் வந்து வந்து என்னது, ஒரு கலவை, இதில் நான் H2O மாலிகுலை மட்டும் தனியாக பிரிச்சிட்டேன், டிஸ்டில்டு வாட்டரா, அதில் பியூராக இருக்கும், H2O மாலிகுல் மட்டும் இருக்கும், இது பியூர்,
distilled water, pure H2O molecule மட்டும் இருக்கு. அதே மாதிரி இரும்பு நான் என்ன பண்றேன், தனியா பிரிச்சு எடுத்துட்டேன். இரும்போட கலவையா கிடைக்கும், அதோட ஓவர்லாம் கலவை எல்லாத்துலயும் கலந்துருக்கும். அது ஃபெரஸ் ஆட்டம் மட்டும் பிரிச்சு எடுத்துட்டோம்னா அது பியூர். இது பியூர் சரியா, இது இம்பியூர். எது கலவைங்கிறது இம்பியூர், காம்பவுண்டு பியூரு, எலிமெண்ட்டும் பியூர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கை நிறைய அச்சுத்துவ மாளிகைகள் மட்டும் எடுத்திருக்கேன், அது காம்பவுண்டு பியூர். கை நிறையா கோல்டு ஆட்டம் மட்டும் எடுத்திருக்கேன், அது எலிமெண்ட்டு பியூர். இயற்கையில் நமக்கு எப்பயுமே பியூராக கிடைக்காது, எல்லாமே எப்படி இருக்கும், நிறைய கலந்துருக்கும். இப்போ தண்ணி எடுக்கிறோம், அங்கே பாருங்கள் தண்ணியில் கால்சியம் ஃபெரஸ் இதெல்லாம் வந்துட்டு எலிமெண்ட்டு, கால்சியம் ஃபெரஸ்லாம் எலிமெண்ட் இ போட்டுக்கிறேன். ஆ அச்சுத்துவ மாளிகுல சால்ட்லாம் வந்துட்டு காம்பவுண்டு சி, இது எலிமெண்ட்டு இது காம்பவுண்டு சி. புரியுதானே, எல்லாம் கலந்து தான் கிடைக்கும் நமக்கு. நம்ம தான் என்ன பண்ணணும், அதை பிரித்து எடுத்துக்கணும். அதை எப்படிலாம் பிரித்து எடுக்கிறாங்கன்னு கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க, அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி ஓவர். எப்படிலாம் பிரித்து எடுக்கிறாங்க, எந்த பொருள் கூட எதை சேர்த்தா என்ன பொருள் கிடைக்கும். இப்போது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். தண்ணி நம்மளால் தயாரிக்க முடியுமா சார் இயற்கையாக, முடியாதா, முடியும் முடியும். அதுக்கான சூழ்நிலை கொண்டு வந்தீங்கன்னா தயாரிச்சிடலாம். ஆ ரைட், அப்படி. அப்போ இது ரெண்டும் என்னது கா, தனித்தனியாக புரிஞ்சா, இது ரெண்டையும் தனியாக புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு பியூரு, ஒரே மாதிரியான காம்பவுண்டும் ஒரே மாதிரியான எலிமெண்ட்டும் நம்ம கையில் எடுத்தோம்னா அது வந்து பியூரு. ஆனால் இயற்கையில் நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும், கலந்து தான் கிடைக்கும். அதே மாதிரி அட்மாஸ்பியர், வாட்டர் இருக்கு இல்லையா, இது இது பார்த்தோம். அதே மாதிரி அட்மாஸ்பியர் நம்ம அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், பூமி மேலே வாயு நிலையில் போர்வு மாதிரி போத்திருக்கு, அதுக்குள்ளே தான் மாட்டிகிட்ருக்கோம். அதில் என்ன நல்லா இருக்குது அட்மாஸ்பியரில், அதிகமாக இருக்கிறது யார், நைட்ரஜனு, அப்புறம் ரெண்டாவது அதிகமாக ஆக்சிஜனு, இப்படி நிறையா இருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீயானு, அது எதுவும் லோட்டு லோஸ் நிறையா இருக்கும். சொல்லுங்கள், அட்மாஸ்பியர் கலவையா காம்பவுண்டா எலிமெண்டா மிக்சரு, இதெல்லாம் வந்துட்டு காம்பவுண்டு, இதெல்லாம் காம்பவுண்டு. அதை தனித்தனியாக பிரித்தோம்னா காம்பவுண்டு கிடைச்சி. நம்ம லங்ஸ் என்ன வேலையை பண்ணுது, அந்த ஓட்டுவை மட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஓட்டுவை மட்டும் எடுத்து லங்ஸுக்கு கொடுக்கும், சரி ரத்தத்துக்கு கொடுக்கும். ரத்தத்தில் இருக்கிற CO2 எடுத்து ஆக்சிஜனா, CO2 எடுத்து வெளியில் கொடுக்கும், அதுதான் லங்ஸ் செய்கிற வேலை. அப்போ பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் என்னது, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, தனித்தனியெல்லாம் படிக்கவே கூடாது, அதுக்கு பேர் படிப்பே கிடையாது, புரோஜனம் இல்லாது. அதனால தான் ஏட்டு சுரக்கை கதிக்கு குறவாதுன்னு சொல்லி வச்சுட்டா போடுறது, அங்கங்கே தனித்தனியாக படித்து மார்க் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். அது எங்கே அப்ளை பண்ணணும், லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா கறிக்கு உதவும் தான், சரியா ரைட். இப்போ என்னென்ன பார்த்தோம், குயிக் ரீகால், இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. அணுக்கள்லாம் என்னென்னு பார்த்தோமா, அதானே பார்த்துட்ருக்கோம். அதில் எத்தனை வகையான அணுக்கள், 118 வகையான அணுக்கள், எல்லாம் எதாலானது, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான். ஆனால் ஏன் பேர் வேறு வேறு வச்சுருக்காங்க, புரோட்டானுடைய நம்பர்ஸ் வேறியாதுனால கேரக்டர் மாறுது சரியா. அதில் முக்கியமான அணுக்கள் ஹைட்ரஜனு, ஹீலியமு, கார்பனு, ஆக்சிஜனு, கோல்டு, வெள்ளி, இவங்கெல்லாம் இதில் எத்தனை பார்த்துட்டோம். இது மாதிரி இன்னொரு 10 ஆட்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுக்குள்ளே தான் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். மெயினாக கார்பனு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இல்லாமல் எந்த இதுவும் இருக்காது, அதனால தான் அதுக்கு பேரெலாம் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பனில் என்னென்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்டு தான் ஹைட்ரோ கார்பனு, என்னென்ன இருக்குது, CHO சரியா, அந்த மாதிரி அது இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம், அப்படியே எழுதிக்கங்க. அப்புறம் பார்த்தோம் இது இது மூணையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது புரியாமல் நிறைய பேர் என்ன தடுமாறுறாங்க, டிகிரி முடிச்சுட்டான், முடிச்சு வந்தோம்னா பியூர் சயின்ஸே கூட இருக்கும், கேட்டான் ப ப ப தான் நிறைய பேர். நம்மளை விட்டுங்க போயிட்டு போகுது, பியூர் சயின்ஸே சொல்ல முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல, இது வரைக்கும் தெரியாட்டி போயிட்டு போகுது, இப்போயா தெரிஞ்சுக்கங்க நல்லா. எலிமெண்ட்டு, காம்பவுண்டு, மிக்சர், தனிமம், சேர்மம், கலவைனா என்ன, தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்னென்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் கலந்து கிடந்துச்சுன்னா கலவை. கனிமத்தை மட்டும், ஒரே வகையான தனிமத்தை மட்டும் எடுத்தோம்னா அதுக்கு பேர் பியூரு, ஒரே வகையான சேர்மத்தை மட்டும் எடுத்தோம்னா பியூரு.
எடுத்துக்காட்டு H2O மாலிக்யூல் டிஸ்டில்டு வாட்டர். அதே மாதிரி ஆபரண தங்கம், ஆபரண தங்கம் இருக்குல்ல அது பியூர் கலவை கிடையாது, சாரி ஆபரண தங்கம் மாற்றி சொல்லிட்டேன்னா, அது மாதிரி பியூர் கோல்டு அது வந்து இங்கே வரும், காம்பவுண்டில் வரும் பியூர் கோல்டு ஃபுல்லாகவே, சாரி எங்கே வரும் இங்கே வரும், ஆ இங்கே வரும். அது கூட என்ன பண்ணிடுவாங்க, காப்பர் கீப்பர்லாம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க, மிக்ஸ் பண்ணிட்டா எங்கே வந்துடும், கலவையில் வந்துடும். புரிஞ்சதா, திரும்ப நாளைக்கு பார்ப்போம். அப்போ என்ன கவனம், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இப்போ பாருங்க பியூர் கோல்டு இதான் வச்சுக்கோங்க, அதில் உள்ள ஆட்டம் இதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுன்னா, ஆபரணம் செய்யணுன்னாக்கா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ஈஸியாக வளைஞ்சிரும், குழந்தைய வச்சு அமுக்குனாவே என்ன ஆயிரும், எழிஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோல்டு எடுத்து அது கூட இதுதான் கோல்டு, இங்கெல்லாம் கேப்லாம் கிடக்குது இல்லை, அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ளூ கலர் காப்பரை கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க, உள்ளே உட்காந்துக்கும். உள்ளே போய் உட்காந்தாலும் இந்த மாதிரி எலக்ட்ரான் ஆர்பிட்டாலாம் ஷேர் பண்ணிக்காது, பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க ஆனால் எலக்ட்ரான் ஆர்பிட்டெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் கேரக்டர் மாதிரியும் ஸ்ட்ராங் ஆயிரும், ஈஸியாக என்ன பண்ணலாம், இதை என்னது தோடு செயின் ஒட்டியானோ எது வேணால் செஞ்சுக்கலாம், ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இல்லைன்னா வளைஞ்சிரும், உடைக்க முடியாது தங்கத்தை, வளைஞ்சிரும். சரியா, ரைட்டு, ஓகே. அப்போது பியூர் கோல்டு வந்து எதில் வரும், தனிமத்தில் வரும். ஆ அதே ஆபரண தங்கம் கலவையில் இம்பியூர்னு சொல்லலாம், அதை சரிங்களா, 10% அந்த மாதிரி சேர்ப்பாங்க, அது பர்சன்டேஜ்லாம் எனக்கு தெரில சேர்ப்பாங்க. ம், ரைட், ஓகே, அப்படியே எழுதிக்கோங்க. வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஆ வெள்ளி, ஓகே, வெள்ளி இல்லையா, 1 கிலாமில் வெள்ளி இல்லையா, அப்படியா, டச்சா, ஆ ஆ சரி சரி சரி, பார்ப்போம் அப்புறம் பேசுவோம், இதை எழுதிக்கங்க.